சார் சார் ஸ்டைலில் வந்து சொல்லணும்னா 2.5 வருஷம் ஆச்சுடா இந்த இடத்துக்கு வரத்துக்கு. அப்போனோ பாட்டனும் தூக்கி வந்து கொடுத்துடல. ஆரம்பிக்கலாமா? ஐம் பேக். ஹாய் நான் ஸ்குவாட். ஃபைன்லி ஒரு பெரிய ப்ராப்ளம்லேருந்து நம்ம சேனலில் வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொண்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த போன ஒசுறு திரும்ப வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போது இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் சேனல் வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ரீசெண்ட் டேஸில். ஸோ நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு, அதான் வந்து மேட்ரு. ஸோ யார் வந்து ஹேக் பண்ணாங்க அப்படின்றதுலாம் வந்து தெரியல. ஸோ எதனால் ஹேக் பண்ணாங்க அப்படின்ற ரீசன் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நான் ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேக் ஆனதுக்கப்புறமா என்னோடய மனநிலைமை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஹேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே வந்து புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து ஹேக் ஆச்சு அப்படின்றத நான் வந்து எப்போ அனலைஸ் வந்து பண்ணேன்னா ஒரு 1 week பிஃபோர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வேறு ஒரு கண்டென்ட் வந்து அப்லோட் ஆகியிருந்தது, ஒரு வீடியோ வந்து. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ இது அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல, என்ன வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து அப்படியே பயிர்னு தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ எனக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து என்ன நடக்குது, நம்ம சேனலுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்றதே வந்து என்னால் அனலைஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் லேட்டர் தான் வந்து அனலைஸ் பண்ணேன், நம்ம சேனல் வந்து யாரோ வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ உடனே வந்து நான் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன் பதட்டத்தில். அதுக்கப்புறமா வந்து போயிட்டு நம்மளோட சேனல் இமெயில் ஐடியை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மாற்றிட்டேன். ஸோ இது மட்டும்தான் நான் வந்து பண்ண ஒரு விஷயம் உடனே ஓகேங்களா. நம்ம சேனல் வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே வந்து புரியல, என்ன நடக்குது, நம்ம சேனல் வந்து திரும்ப வருமா வராதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷ உழைப்பு இந்த நான் சூர்யா ரசிகன் அப்படின்ற இந்த ஒரு சேனல் வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ உங்கள் முன்னாடி வந்து இருக்குது அப்படின்னா 2.5 வருஷ உழைப்பு இது. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு சேனல் இது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க ஜஸ்ட் ஒரு 19K சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அதோட பேக் ஆஃப் த அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்து தெரியும். எத்தனை நாள் கண் முழிச்சு நைட் நேரத்தில் வீடியோ வந்து எடுத்து ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ், கிட்டத்தட்ட ஒரு 2 hours தான் வந்து எனக்கு வந்து ஒரு இது பண்ணி நான் எடுத்து முடிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து சிச்சுவேஷன் பொறுத்து சீக்கிரம் வந்து பண்ணுவேன், ஒரு சில சமயத்தில் லேட் ஆகும், ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து தாண்டி தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் நான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணதில்லை. ஸோ நம்மளோட கஷ்டம் வந்து முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் முன்னாடி இருக்கிறவங்கள நான் ஹாப்பியாக வந்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு வழிகள் மட்டும் தான் நான் வந்து எப்பவுமே வந்து பார்ப்பேன். ஸோ என்னோடய சோகத்தை சொல்லி அவங்களையும் வந்து சோகத்துக்கு ஆளாக்கிறதுக்கு நான் என்றைக்குமே வந்து விரும்ப மாட்டேன் ஓகேங்களா. பட் இப்போது இந்த சமயத்தில் இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து தாண்டி தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டுட்டுருந்தேன். ஒரு செகண்டில் வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து போயிடுச்சு அப்படின்றத என்னால் அக்செப்டே வந்து பண்ணிக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கே எனக்கு 1 week ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மனநிலைமை ஹேக் ஆனதுக்கப்புறம் இருந்தது ஓகேங்களா. ஸோ வந்து எதனால் ஹேக் ஆச்சு, ஹேக் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஹேக் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். உடனே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்க்கு வந்து ட்விட்டரில் வந்து மெசேஜ் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி என்னோடய சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட தரப்புலேருந்து எனக்கு வந்து என்னோடய சேனல் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுங்க, என்னோடய சேனல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அவங்களோட சைட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து கிடச்சிது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போது ரெக்கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மெயின் ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம சேனலோட ரெக்கவரிக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது என்னோடய நண்பர், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் சூர்யா விரியன் ஜனா அவர்களை. ஸோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு சேனலில் ஓகேங்களா. ஸோ அவனுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து தேங்க்ஸ் அப்படின்றத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஜனா. ஸோ இன்னும் வேறு என்ன சொல்லணும்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து போயிட்டு இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து திரும்ப வந்து இருந்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண ப்ராசஸ். அண்டு ஹேக் ஆனதுக்கப்புறம் வந்து
என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஒரு நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா ஹேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை தான் வந்து எல்லாருமே வந்து படுவீங்க. ஸோ அந்த படத்தை வந்து படாமல் ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு உங்கள் சேனலில் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ யார் வந்து உங்கள் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்றத வந்து பாருங்கள். கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஸோ உங்கள் சேனலில் வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து தேவைப்படும் ரெக்கார்ட் பண்ணுறதுப்போ, ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனலோட யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கான சேனல் ஐடி, உங்கள்கிட்ட வந்து ஆட்ஸன்ஸ் ஐடி இருந்தால், அதாவது மானிட்டரேஷன் சேனலில் இருந்தால் அந்த ஆட்ஸன்ஸ் ஐடி, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. மோஸ்ட்லி ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் வந்து எப்போ வந்து க்ரியேட் பண்ணீங்க, அண்டு உங்கள் சேனலோட லாஸ்ட் வீடியோ வந்து என்ன, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் யாரோ ஒருத்தவங்க வந்து அதெல்லாம் வந்து ஹேக் பண்ணதுக்கப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ணிப்பாங்களே, அந்த வீடியோவோட யூஆர்எல், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ரெக்வயர் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க, ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க, ஒரு லிங்க் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போவே வந்து இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. யூடியூப்பில் போயிட்டு நிறையா வீடியோஸ் வந்து பாருங்கள் இதை பற்றின விஷயங்கள்லாம், ஓகேங்களா. அவங்க வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க எப்படி வந்து ஹேக் ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டு ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், இன்கேஸ் ஹேக் ஆனாலும் எப்படி வந்து டக்குன்னு ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்து வச்சனால தான் நம்ம சேனல் இப்போது நம்மளோட கையில் வந்துருக்கு. ஸோ நான் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து ட்விட்டரில் வந்து மெசேஜ் வந்து பண்ணதுனால தான் நம்ம சேனல் வந்து இப்போ இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா, நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்கு நம்மளோட சேனல் ஐடியா நான் வந்து மெயின் ஐடியா வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதாவது இதை வந்து தனியாக வந்து வைக்காமல் எல்லா சர்ச்சிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மெயில் ஐடி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் நான் வந்து பண்ண ஒரு பெரிய தப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் ஒரு எடிட்டர் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எடிட்டர் அப்படின்றதுனால நிறையா அந்த ஸ்டாக்ஸ் இமேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுவேன் ஸோ என்னோடய எடிட்டிங்க்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஒரு பிளக்கிங் வந்து டவுன்லோட் பண்ணேன் எடிட்டிங்க்கு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து வந்துட்டாங்க உள்ள. ஸோ நான் பண்ண ஒரே ஒரு மெயின் ஒரு தப்பு இந்த சேனல் மெயில் ஐடியை வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணது தான். ஸோ இனிமேல் நான் வந்து இதில் வந்து கற்றுக்கிட்டது ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு மெயில் ஐடி, ஒரு டம்மி மெயில் ஐடியாக வந்து வச்சுக்கிட்டு அதில் வந்து எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்றதான் நான் வந்து இப்போது கற்றுக்கிட்டது, ஓகேங்களா. ஸோ நான் உங்கள்கிட்ட இப்போது என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு நடந்தது உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு நினச்சவன் தான் இப்போது உங்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கிற என்னோடய அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு போயிட்டு இப்போவே உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. அண்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தாலும் ஒரு தடவை நியூவாக வந்து எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது தப்பு இருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்து இப்போவே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வீக்காக நம்ம சேனலில் வீடியோ போடாததுக்கான காரணம் ஹேக் ஆன ஒரு விஷயம் தான். என்ன தான் வந்து ஹேக் ஆனாலும் அதுக்கப்புறமா நம்ம சேனல் வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு யூடியூப் சைட்லேருந்து மெயில் வந்து வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மெயில் வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம சேனல் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ஏதாவது வந்து அப்லோட் பண்ணுறாங்களா இல்லை மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த ஒன் வீக் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆல்ரைட்டாக வந்து இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ வந்து வீடியோ அப்படின்றது வந்து பண்ணேன் இந்த வீடியோவே, ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் நம்ம சேனலில் வந்து நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து இனிமேல் ரொம்ப வந்து தேவைப்படும். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கும் எனக்கும் வந்து கொடுங்க. அண்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் அவேராக வந்து இருங்க. அண்டு ஏதாவது அன்வான்ட் இமெயில்ஸ் வந்து அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் வெரி கைஸ் ஓ ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறது வரைக்கும் அப்து சைனிங் ஆஃப்.